வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து சைன் 125 BS6 கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வண்டி வந்து அதாவது கூலிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் வந்து ரேஸாகவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நம்ம ஸ்லோவிலே ஓட விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை வந்து ரேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லிமிட்டாக ரேஸ் ஆகும், ரொம்ப வந்து ரேஸ் ஆகாது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதை வந்து இதில் வந்து என்ன பிரச்சனை, அதை வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கீயை வந்து ஆன் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வண்டிலாம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் தெரியும் ஆக்சல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஆக்சிலேட்டர் வந்து எவ்வளோ தான் கொடுத்தாலும் மூவ் ஆக மாட்டேங்குது. சப்போஸ் இந்த இன்ஜின் வந்து வார்ம் அப் ஆனதுக்கப்புறம், அதாவது ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா, நமக்கு லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா, அதாவது நம்மளால் வந்து ஒரு 4வது கியர் வந்து போட்டு நம்மளால் வந்து எவ்வளோ ஸ்லோவாக நம்மளால் ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டோம்னா பக்காவாக இருக்குது வண்டி, எந்த பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் நம்ம ஒரு வண்டியை வந்து ஓவர் டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், வண்டி அப்படியே நின்றோம், ஏறவே ஏறாது. மெதுவாக அப்படியே நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா அப்படியே ஏறி போய்கிட்டே இருக்கும். அதே இது நம்ம வந்து சடனாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வண்டி வந்து போகவே போகாது. இதுதான் வந்து கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு வந்து என்னென்ன செக் பண்ணணும், இது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் வந்து எரியவே இல்லை, கரெக்டாக வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு வந்து சென்சார்ஸ்லேயும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம வந்து ஆக்சிவேட்டர்ஸ்லேயும் நமக்கு வந்து எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்திருந்தால் நமக்கு வந்து இங்கே வந்து செக் இன்ஜின் லாம்பு வந்து எரிஞ்சிருக்கும், மெல் இண்டிகேஷன் வந்து எரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கீயை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஆஃப் ஆகிடுது. அப்போ நமக்கு வந்து சென்சார்ஸ்லேயோ இல்லை ஆக்சிவேட்டர்ஸ்லேயோ நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, மேனுவல் செக்கிங் தான் பண்ணணும். மேனுவல் செக்கிங்கில் வந்து என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஃப்யூல் பம்பு ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது, அவுட்டில் வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃப்யூல் இன்ஜெக்டர் வந்து செக் பண்ணோம். இன்ஜெக்டர் வந்து இங்கே இருக்குது, இன்ஜெக்டர் செக் பண்ணோம். இது ரெண்டில் நமக்கு ஏதாவது ஒன்று தான் இப்போ வந்து அடைக்கிறது மாதிரியான கம்ப்ளைண்டில் வந்து இது ரெண்டு தான் இருக்கும். மற்றபடி இதில் வந்து நமக்கு வந்து ஐஐடியோ இல்லை அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இஓடியோ இல்லை, நமக்கு வந்து ஆக்சிஜன் சென்சாரோ எதில் ஃபால்ட் இருந்தாலும் நமக்கு வந்து மில் இண்டிகேஷன் வந்து காமிச்சு கொடுத்துரும். அது வந்து கரெக்டாக வந்து இதில் தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறது வந்து காமிக்கும். அப்போ நமக்கு வந்து மெக்கானிக்கலாக நமக்கு வந்து என்ன செக்அப் பண்ணுமோ அதை தான் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து கார் மாதிரியான வண்டிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃப்யூல் பம்பு ஓடுதா இல்லையா, ஃப்யூல் பம்பில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வருது, அதெல்லாம் நம்ம வந்து தனியாக வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்ஜெக்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற முதக்கூட நமக்கு வந்து கார்களில் வந்து பார்க்க முடியும். ஆனால் நமக்கு பைக்கில் வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வரலை. அதில் வந்து ஃப்யூல் ப்ரெஷரையும் நம்ம தான் எவ்வளோ இருக்குன்னு அளக்கணும். அதே மாதிரி இன்ஜெக்டர் வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுதா அப்படிங்கிறதே நம்ம தான் வந்து பார்க்கணும். இது ரெண்டையும் தான் நம்ம வந்து அடைக்குதுங்கும்போது இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மேக்ஸிமம் வந்து ஃப்யூல் ப்ரெஷர் பார்க்கணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து டேங்க் கீழே இருக்கக்கூடிய பவர் காயிலோட கிளிப்பு அதுக்கெல்லாம் லூஸாக இருந்துச்சுனாலும், இல்லை பவர் காயில் வந்து போயிருந்துச்சுனாலும் அந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பவர் காயிலே மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம வந்து ஃப்யூல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம், இன்ஜெக்டர் எப்படி இருக்குன்னு முதல்ல வந்து செக் பண்ணலாம். நமக்கு இந்த ஊதா கலர் கிளிப் வரக்கூடிய டைப்பில் வந்து இந்த ஓஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு இந்த ப்ளூ கலரை மட்டும் நம்ம வந்து வெளியில் வந்து இழுத்துட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி வெளியில் எழுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியாக வந்துடும். இன்னொரு டைப் இதே மாதிரி க்ரீன் கலர் இருக்கும், அது இவ்வளோ ஈஸியாக வந்து வராது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று க்ரீன் கலரில் இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு எழுக்கிற மாதிரி இருக்கும், அது கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த க்ரீன் கலரில் இதே மாதிரி லாக் கொடுத்துருப்பாங்களே அந்த டைப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக கழட்டணும்.
இது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க, இந்த மாடல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் போகக்கூடிய ஓசை வந்து கழட்டி விட்டோம். இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த மீட்டரை வச்சு ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இப்போ இதில் வந்து டியூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ராப்பராக இதுக்கு உண்டான டூல்ஸுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து ஜீரோவில் இருக்குது. நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கீயை வந்து ஆன் பண்ண போகிறேன். இப்போது கீ வந்து ஆன் பண்ணக்கப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சடனாக நமக்கு வந்து 50 பிஎஸ்ஐயில் வந்து கரெக்டாக போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்லோவாக வந்து போய்கிட்டு இருக்கு. திரும்ப ஒரு தடவை நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். இப்பயும் பார்த்தா தெரியும் நமக்கு வந்து 50 பிஎஸ்ஐ வந்து நமக்கு வந்து வருது. 50 பிஎஸ்ஐ வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு 40லேருந்து 50 வரைக்கும் வரலாம். அதை தாண்டி நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்தாலும் நமக்கு அடைக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன செய்யலாம், பம்ப் மேலே வந்து நம்ம வந்து டவுட் பட வேண்டியது இல்லை, அதனால் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் நம்ம. இந்த ஓசை வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா மூஞ்சிலாம் இது வந்து தெரிச்சிரும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துட்டோம். சேஃப்டியாக இருந்துக்கிறோம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஃபியூல் இன்ஜெக்டர் போகக்கூடிய ஓசை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஃபுல் பண்ணிவிட்டு இந்த லாக்கையும் நம்ம வந்து உள்ளே வந்து தட்டி விட்றலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஜெக்டர் தான் கழட்டி நம்ம வந்து இன்ஜெக்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இருக்குது இன்ஜெக்டர். நம்ம வந்து கழட்டி அது எப்படி இருக்குது, அதில் கரெக்டாக ஸ்ப்ரே ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இந்த இன்ஜெக்டரோட போல்டு வந்து நமக்கு வந்து இந்த மேனிஃபோல்டில் வரக்கூடிய போல்டுலேயே நமக்கு வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம வந்து கழட்டிட்டு இன்ஜெக்டரை எடுத்து கரெக்டாக ஸ்ப்ரே ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இன்ஜெக்டரை வந்து இப்போ வந்து கழட்டிட்டோம். கழட்டி பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து 4 வோல்ட்ஸ் இருக்குது. இந்த இன்ஜெக்டரில் வந்து 4 வோல்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறையா டஸ்ட்டு பார்த்தாலே தெரியும், மண்ணாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு மண்ணாக இருக்குது நெரு நெருனு. அப்போ நமக்கு வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் த்ராட்டில் பாடியை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி போட்டால் தான் அந்த கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். சம்டைம் வந்து நமக்கு வந்து இந்த இன்ஜெக்டர்லேயும் கூட நமக்கு வந்து பிளாக் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ணிவிட்டு த்ராட்டில் பாடியை நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஜெக்டரையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி கரெக்டாக வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிடுவோம். இந்த த்ராட்டில் பாடியை வந்து பார்த்தாலே தெரியும் இது எந்த வண்டியோடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஓல்டு
R15 வந்து இதே மாடல் தான் சேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் வந்து இப்போ இந்த வண்டிக்கும் கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே பார்த்தா தெரியும் நிறையா வந்து அழுக்கு வந்து நிறையா இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போது த்ராட்டில் பாடியை வந்து பிரித்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த சென்சார்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அவ்வளோ ஒன்றும் டஸ்ட்டே கிடையாது, நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து த்ராட்டில் பாடியை வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை. நமக்கு இந்த மேனிஃபோல்டை மட்டும் நான் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வந்து தேவையில்லாத தான், ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டு பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அடைக்கிற கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து டஸ்ட்டோ பிளாக்கோ வந்து அதிகமாக இல்லை, அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்காது. அதனால் நான் வந்து இதை வந்து அப்படியே மாட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பார்ப்போம் வீடியோவில். இப்போ வந்து இன்ஜெக்டர் மட்டும் இதை வந்து பக்காவாக நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரே போட்டு நல்லா வந்து ப்ரெஷரை அடித்து அதே மாதிரி ஏர் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். த்ராட்டில் பாடி இன்ஜெக்டர்லாம் மாட்டிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திரும்ப வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் சேம் நமக்கு அதே ப்ராப்ளம் வந்து அப்படியே வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து இன்ஜெக்டர் வந்து மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்கிறேன். ஏன்னா ஃபியூல் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால் இன்ஜெக்டர் மேலே டவுட் அப்படிங்கிறனால வந்து இன்ஜெக்டர் வந்து ஆர்டர் போட்டு வந்துருக்கேன். இன்ஜெக்டர் வந்து லோக்கலில் வந்து கிடைக்கல, அப்புறம் மதுரையில் வந்து சாய் சரவணன் அண்ணன் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்டை சொல்லி அவர் மூலியமாக வந்து வாங்கி கொரியரில் வந்தது. அதுக்கப்புறமா நான் அதை வந்து வாங்கி இப்போ வந்து மாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வந்துருக்கேன். இன்ஜெக்டர் வந்து பழைய இன்ஜெக்டரை வந்து கலட்டிட்டு திரும்ப வந்து புது இன்ஜெக்டரை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து டேங்க்லாம் வந்து நம்ம வந்து கழட்டலை, டேங்க்லாம் கழட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம இந்த இன்ஜெக்டரை வந்து எதுவுமே கழட்டாமலே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மாட்ட வேண்டிய நிலமை. அந்த கரெக்டாக அந்த ஓரிங்லாம் வந்து அந்த கேப்பில் வந்து கரெக்டாக வந்து டைட்டாக இருக்கிற மாதிரியும் அது கரெக்டான இடத்துல இருக்கிற மாதிரி வந்து ஃபுல் பண்ணி கஷ்டப்பட்டு தான் ஃபுல் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஹெட்டெல்லாம் நமக்கு வந்து இடைச்சலாக இருக்கும், அந்த பேட்டரி பாக்ஸ் எல்லாமே இடைச்சலாக இருக்கிறனால நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்டரில் வரக்கூடிய ஓரிங்கையும் வந்து ரொம்ப கவனமாக வந்து பழசுலேருந்து எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா அந்த இன்ஜெக்டர் ஓரிங் இல்லைனாலும் வண்டி வந்து ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட். அதனால் அதை வந்து இன்ஜெக்டர் வந்து அந்த ஓரிங்கையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு அதில் வரக்கூடிய போல்டு ரெண்டையும் நம்ம வந்து போட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ ரெஸ் பண்ணாலும் குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம், இதுதான் அந்த வண்டியில் வந்து இல்லாமல் இருந்துச்சு. எப்போவுமே வந்து லேட்டாக தான் நமக்கு வந்து பிக்கப் ஏறுமே தவிர நமக்கு வந்து குயிக்காக வந்து பிக்கப்பே வந்து ஏறாது. வண்டியோட ஃபால்ட் வந்து எப்பவுமே வந்து நமக்கு வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சுங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைனில் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் தான் கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.